வணக்கம் உங்கள் சதன் ஸ்பேஸ் கிச்சனில் அது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1 மினிட்ஸில் மக் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான். உங்களுக்கு போர் அடித்தா உடனே பண்ணக்கூடிய ஈஸியான ஸ்நாக்ஸில் இதுவும் ஒன்று. இதுக்கு என்ன தேவையான பொருள் அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு, 2.5 டேபிள்ஸ்பூன் சுகர், 5 டேபிள்ஸ்பூன் பால், இங்கே 1/4 டேபிள்ஸ்பூனில் பேக்கிங் பவுடரும் 1 பிஞ்ச் அளவு சால்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் பட்டர், 3 டேபிள்ஸ்பூனில் கொக்கோ பவுடர். இது வந்து சாக்கோ சிப்ஸ் ஆப்ஷனல் தான், இது டெக்கரேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். உங்களுக்கு மோர் சாக்லேட்டி சைடு வேணும் அப்படின்னு சொன்னால் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், பியூர்லி ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுருங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வெட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் நான் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பால் அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் பாலை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவு லம்ஸ் கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்க பாலை வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். கேக் பேட்டரில் எந்த லம்ஸும் இல்லை. இப்போ நான் மிச்சம் இருக்க எல்லா பாலையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பால் எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரே டைரெக்ஷனில் மட்டுமே வந்து இந்த கேக் பேட்டரை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எல்லா டைரெக்ஷன்லேயும் வந்து மாவு வந்து கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதனால் ஒரே டைரெக்ஷனில் மட்டும் அதை கிளறி விடுங்க. இப்போ எந்த லம்ஸுமே இல்லை. இப்போ வந்து இது பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் அதோட பதம், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நான் அதுக்கான கப்பை எடுத்துட்டேன். இதை வந்து நான் நல்லா டஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கேக் பேட்டர் எல்லா மக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் எடுத்திருக்க மக்குக்கு மேக்ஸிமம் வந்து 3/4 லெவல் வரைக்குமே வந்து நம்ம எடுத்திருக்க பேட்டர் வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே இருக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து சாக்லேட்டியாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் நிறைய சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆட் பண்ண சாக்கோ சிப்ஸ் எல்லாத்தையுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நான் டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். அந்த சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணதும் அதையுமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட கேக் பேட்டர் வந்து பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நான் எப்படி பேக் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். நீங்கள் உங்களோட நார்மல் மைக்ரோவேவ் மோடில் வச்சுக்கோங்க. நான் இங்கே 1 மினிட்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களோட மைக்ரோவேவில் வந்து 1 மினிட்ல பேக் ஆகலை அப்படின்னா கூட ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 மினிட் தான் வச்சுருக்கேன். இப்போ என்னோடய கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த சாக்லேட் சிப்ஸ் நான் ஆட் பண்ணது எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி நல்ல சாக்லேட்டியாக இருக்குது. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கேக்கை வந்து நான் உங்களுக்கு ஸ்பூன்ட்டை வந்து ஸ்கூப் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சாக்லேட்டியாகவும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் ஏதாவது நான் வீடியோஸ் போட்டால் நோட்டிஃபிகேஷன்